Hi friends, welcome to Chidambaram Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல வீட்லயே ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கிட்ஸுக்கு எப்படி ஹேர் கட் பண்றதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். கோவிட் டைம்ல வந்து வெளியில பார்லர்லாம் கூட்டிட்டு போக வந்து ரொம்ப பயமா இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து இவங்களுக்கு வீட்லேயே ஹேர் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பார்லரில் கட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே வரும். இது வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ லென்த்தியான ஹேர் தான் வந்து இன்றைக்கி நான் ஷார்ட்டாக வந்து கட் பண்ண போகிறேன். சம்மர் டைமில் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணால் தான் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து என்ன தான் ஏசி ஓடினா கூட என் பொண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா நைட்லாம் ரொம்ப வேர்க்கும். ஸோ அதனால தான் வந்து அவளுக்கு நான் ஷார்ட்டாக வந்து கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் எந்த சிக்கும் இல்லாமல் நல்லா சீவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா சீவிடணும். ஸோ அப்போ தான் வந்து ஹேரில் நல்லா ஈவனாக நம்ம கட் பண்ண முடியும். ஓரளவுக்கு வந்து லென்த்தை கொஞ்சம் குறைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஷார்ட்டாக கட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஹேர் வந்து நல்லா மேலேருந்து கீழே நல்லா சீவிட்டு கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். ஸோ பேண்டுக்கு கீழே உள்ள ஹேரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஹேரோட லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு ஷார்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஹேரை வந்து ஒரு 5 போர்ஷனாக நான் பிரிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக காதுலேருந்து இந்த நெத்தி பக்கம் வந்து இருக்கிற ஹேரை வந்து தனியாக பிரிக்க போகிறேன். இதே மாதிரி தனித்தனியாக ஹேரை வந்து டை பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஒரு செக்ஷனாக வந்து நம்ம எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு நேராகவே வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து டை பண்ணணும். ஸோ அதே மாதிரி காதுக்கு பின்னாடியிலேருந்து கொஞ்சம் முடி எடுத்து டை பண்ணிடலாம். இதே மாதிரி ஹேரை வந்து செக்ஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து எல்லா ஹேரையும் சேர்த்து சீவும் போது அன்ஈவனாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து 5 செக்ஷனாக வந்து பிரிச்சுட்டேன். இப்போ வந்து பின்னாடி இங்கே விட்டுருக்கிற ஹேர்லேருந்து தான் நம்ம வந்து ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து ஹேரை நல்லா வெட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஷார்ட்டாக வேணுன்றதை இந்த ஹேரில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். அப்பப்போ நல்லா சீவிட்டு பண்ணோன்னா நல்லா ஈவனாக வரும். இப்போ இந்த ஹேரில் தான் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதையும் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு செக்ஷனாக பிரிச்சுட்டு கீழே நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த ஹேர் லென்த்துக்கு வந்து இதையும் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செக்ஷன்லேருந்து பாதி ஹேரை மட்டும் நான் பின்னாடி சீவிக்கிறேன். மீதி இருக்கிற ஹேரை வந்து டை பண்ணிவிட்டு இப்போ பின்னாடி எடுத்துருக்கிற ஹேரை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வந்து சீவி விட்டுருணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிற லென்த்துக்கு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நீட்டாக இருக்கிற ஹேரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேரை வந்து பேக்கில் வந்து கோம் பண்ணி எடுத்தால் தான் கீழே வந்து எந்த அளவுக்கு லென்த் வந்திருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கிற ஹேரை லென்த்துக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற ஹேரை வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். அதே நேர்வாக்கில் வந்து இந்த சைடும் அதாவது ரைட் சைடும் வந்து ஹேரை பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடில் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி இந்த ரைட் சைட்லேயும் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற ஹேரை வந்து அப்படியே பேக் சைடில் இழுத்து நான் வந்து சீவுறேன். ஸோ அப்போ தான் வந்து கீழே நம்ம கட் பண்ணியிருக்கிற ஹேருக்கு வந்து இது கரெக்டாக வரும். ஸோ இப்போ கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிற ஹேரை வந்து கட் பண்ணிகிட்டே வரலாம்.
இதே மாதிரி ஒரு ஒரு செக்ஷனாக எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற ஹேர் லென்த்துக்கு வந்து இதை வந்து கட் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அப்பப்போ வந்து இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம சீவிட்டே வந்து கட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ பேக் சைடு இருக்கிற ஹேர் எல்லாமே ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் இருக்கிற ஹேரை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சைடில் வந்து ஹேரை வந்து இதே மாதிரி சீவிட்டே வரும்போது அந்த வாட்டத்துக்கே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு வர வர நம்ம வந்து பேக் சைடு வந்து ஹேரை சீவிட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சைடில் வந்து சீவி தான் வந்து கட் பண்ணணும். ஸோ காதுக்கு மேலே இருக்கிற ஹேரெல்லாம் வந்து சைடில் தான் நம்ம வந்து சீவி கட் பண்ணணும். பேக் சைடில் நம்ம இழுத்தோன்னா நமக்கு ரொம்ப அன்னீவனாக வரும். இதை பார்த்திங்கன்னா நான் சைடில் தான் வந்து கட் பண்ணுறேன், ஆனால் வந்து அன்னீவனாக இருக்காது. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அன்னீவனாக இருக்கிறத மட்டும் கீழே நம்ம கட் பண்ணால் போதும். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஹேரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே ஹேர் கட் பண்ணியாச்சு. என்னோட இன்னொரு டாட்டருக்கும் வந்து இதே மாதிரி லென்த்தியான ஹேர் தான். ஸோ அவளுக்கும் சேம் மெத்தடில் வந்து நான் ஹேர் கட் பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு வீட்லேயே இதை மாதிரி ஹேர் கட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கோவிட் டைமில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.